சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். தங்களுடைய ஆதரவினாலே வெற்றிகரமாக நமது யூடியூப் சேனல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனாலே தங்களுடைய ஆதரவை தங்கள் எங்களுக்கு வழங்கி மேலும் எங்களது வெற்றியிலே தாங்கள் பங்கு பெற வேண்டுகிறோம். இந்த 2022 பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது பலவிதமான திருப்பங்களை கொண்ட ஒரு மாதம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியில் இருந்து 10ஆம் பாவத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் தொழில் முன்னேற்றம், தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நல்ல வளர்ச்சிகள் அமையவிருக்கின்றது. 10க்கு உடைய செவ்வாயானவர் 11ஆம் பாவத்திலே செல்கிறார் முதல் 9 தேதி வரை. அதனால பல நன்மைகளும், அதற்கு மேல் 10க்குடைய செவ்வாய் 12ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்யவிருக்கக்கூடிய காலத்திலே வெளியூரிலிருந்து உங்களுக்கென்று புதிய தொழில் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கும், வெளிநாடுகள் மூலமாக பல நன்மைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் தேடி வரவிருக்கின்றது. மேலும் இந்த மாதத்தினுடைய முதல் 3 தேதியிலே தங்களுடைய ராசியிலிருந்து 3-11 உடைய 3-12 உடைய புத பகவான் 2ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அதனாலும் பல நன்மைகள். அவர் வந்து 3ஆம் பாவத்திலே 3ஆம் தேதிக்கு மேல் சஞ்சாரம் செய்கிறார். அந்த 3-12 கூட அவர் 3ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கை துணைவரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு உண்டான காலம். அதனால அந்த காலத்திலே முக்கியமாக வாழ்க்கை துணைவரிடம் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாத வண்ணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்று செல்லுவது மிக மிக அவசியம். அதுபோல இருக்கக்கூடிய காலத்திலே மகாவிஷ்ணுவை வணங்குவது, பெருமாளை வணங்குவது நல்ல பலனை உங்களுக்கு தரும். இந்த புரட்டாசி மாதம் என்பதே பெருமாளை வணங்குவதற்கு நல்ல உகந்த மாதம். குறிப்பாக தங்களுடைய இல்லத்திலே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வழிபாடு செய்தீர்களேயானால் நன்மைகள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய முதல் நாள் என்பதே புரட்டாசி மாதத்தினுடைய 2ஆவது சனிக்கிழமை. பெருமாளை வணங்குவதற்கு மிக மிக உகந்த நல்ல நாள் அன்றைய தினம். அதனால் அதுபோல் வந்து இந்த மாதத்தினுடைய 8ஆம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய 3ஆவது சனிக்கிழமை, இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய 4ஆவது சனிக்கிழமை, இதுபோல் இருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை எல்லாம் பெருமாளுக்கு சிறப்பான முறையிலே வழிபாடு செய்து வந்தீர்களானால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். வாழ்க்கை துணைவரிடம் விட்டு கொடுத்து செல்வதனாலும் பல நன்மைகள் உங்களுக்கு அடையவிருக்கின்றீர்கள். இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே தங்களுடைய 2க்குடைய சூரிய பகவான் 2ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 18ஆம் தேதிக்கு மேல் 2க்குடைய சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்து பயிற்சி அடைந்து 4ஆம் பாவத்திலே சஞ்சாரம் பெறவிருக்கின்றார். 2க்குடையவன் 4ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் என்பது பல நன்மைகளை தரக்கூடிய காலம். குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் புதிய இடங்கள் வாங்குவது, அல்லது ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப நாளாக இந்த இடத்தை விற்க வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கீர்கள், அது வந்து நடைபெறாமலே இருக்கின்றதே என்று ஏக்கத்துடன் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய காலத்திலே 18ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் முயற்சி செய்தீர்களேயானால் அந்த இடம் விற்பனை அடைவதற்கும், மேலும் அந்த விற்பனை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஏற்றபடியாக நல்ல விலைக்கு போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. அந்த காலத்தை பயன்படுத்தி நீங்கள் வந்து தங்களுக்கு சாதகமான பல பலன்களை பெறலாம். மேலும் வந்து இது போல காலத்திலெல்லாம் பெருமாளை தாங்கள் வணங்கி வந்தீர்களேயானால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் பாவத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனாலேயே வந்து உங்களுக்கு பல நன்மைகளும் பல பல மாற்றங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. 6ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் தேதிக்கு மேல் வக்ர கதியிலிருந்து நிவர்த்தி அடைகிறார். இதுவரை வந்து இருக்கக்கூடிய தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை, தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நேரங்கட்ட நேரத்தில் வரக்கூடிய தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால் சார்ந்த உபாதைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உடல் உபாதைகள், இது எல்லாமே நிவர்த்தி அடைவிருக்கின்றது. குறிப்பாக சனி பகவானை சனிக்கிழமை தோறும் எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். பலவிதமான நன்மைகள் உங்களை தேடி வந்து சேரும். மேலும் 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே உங்களுடைய ஸ்தானத்தை பார்ப்பதினாலே பல நன்மைகளும், மேலும் வந்து அவருடைய 7ஆம் பார்வையினாலே உங்களுடைய 3ஆவது ஸ்தானத்தை பார்ப்பதினாலே பல நம்பிக்கைகள், புதிய மாற்றங்கள் அனைத்தும் ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக இந்த மாதத்திலே நீங்கள் வந்து பெருமாளை வழிபாடு செய்தீர்களானால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். சாரத்தையும் அதையும் வச்சு மதிப்பு கொடுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போதுதான் இந்த விநாயகர் எங்களுக்கு தோணுச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய விநாயகர்னு பேர். இவர் வந்து இந்த மாதத்தோட
பால் தயிர் நெய் சாணம் அஞ்சு பொருட்கள் கலந்து இந்த விநாயகர் செய்யணும். இதுலேருந்து ஒரு விதமான வாசனையும் இது நல்ல ஒரு சுகந்த மணத்தை தருது. இந்த ரெண்டுமே ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே ஒரு செல்வத்தை அள்ளி தெரிஞ்சதுக்காக இந்த இதை உருவாக்கியிருக்கோம்.